தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தினம் தினம் பூக்கின்ற பூக்கள் எல்லாம் மாலையில் மங்கி விடுவோம் என்று பூப்பதில்லை. அதே போல இந்த நாளும் சந்தோஷத்தோட உங்களுக்கும் பூக்கட்டும் சொல்லி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம கூட விஜய் சுவாமிஜி இருக்காரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுவாமி. நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. பைரருடைய ஆசீர்வாதம். ஓகே, முதல் எடுத்த உடனே ஒரு சந்தோஷமான கேள்வி கேட்கணுன்னு. நிறைய பேர் வீட்டில் வந்து பெட்ஸ் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட 100 வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அதில் 70% வீட்டில் வந்து இந்த நாய்களை தான் வளர்த்துறாங்க. ஸோ அதை நீங்கள் பைரவர்னு சொல்கிறீங்க. அவங்க எப்படி இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது ஓ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன நல்ல விஷயம் சொல்லுவீங்க? ஒரு வீட்டில் பெட்டு வளர்த்துற ஏற்கனவே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். பெட்டு வளர்த்துறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். பைரவருடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஏன் பைரவர் வந்து ஒவ்வொரு நாய் வாகனமாக பெட்டு நாய் வாகனமாக எடுத்தார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கணும்னு நினச்சதான் ஒரு ஐதீகம். அது நிறையா பேசிகிட்டே போகலாம். இந்த பைரவருடைய சக்தி கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நாய் வளர்த்துங்கிறத நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திகிட்ருக்கேன். இந்த பைரவர் வளர்த்துறதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட தீங்கு வீட்டுக்கு வந்தாலும் அது நாயோட போயிடுங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது. கண்டிப்பாக நாய் வளர்த்து ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். இது ரெகுலராக எல்லோரும் வளர்த்துங்க. வீட்டில் எல்லோரும் நாய் ஒன்று வச்சுருங்க. அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பெரிய டாக் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் டாய் ப்ரீட் வச்சுருப்பாங்க. இது மாதிரி நம்ம வீட்டுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன வளர்த்த முடியுமோ கண்டிப்பாக ஒரு நாய் வளர்த்துங்க. ஒரு உயிர் பிராணி உள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. பைரருடைய அருள். ஓகே, இதை பார்க்குறவங்களும் எனக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள்கிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி. நீங்கள் வந்து பசுமையாகட்டும், பசுமை பச்சை இப்படியே தொடர்ந்து உங்கள் நெத்தியில் இருக்கிற பொட்டு பச்சை, நீங்கள் அணியிற ஆடைகள் பச்சை, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கவசங்கள் எல்லாமே நீங்கள் பச்சையாக தான் அதிகப்படியாக பயன்படுத்துகிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? இல்லை, காரணம் என்னுடைய தாரக மந்திரமே வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டுங்கிறது தான். இந்த நான் கால் ரேகி எடுத்து ரிசர்ச் பண்ண காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த 17-18 வருடங்களாக 20 வருடங்கள் டச் ஆயிடுச்சு. இந்த 20 வருடத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு, நான் சொல்கிறது எல்லாத்தையும் தாண்டி உடை மனம் எல்லாமே ஒரு அமைதி கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரமே. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டுங்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை? பசுமை தேவை, மகிழ்ச்சி தேவை. இந்த ரெண்டு தான் முக்கியம். இந்த அதுக்காக நான் பைரவருடைய முழு நிலைப்பாடுகளை உள்ளே போகிற போது பைரவருடைய கலர் பச்சை ப்ளஸ் கருப்பு, க்ரீனு அண்டு பிளாக்கு. அப்போ இந்த ரெண்டு நான் அதிகமாக உடுத்த ஆரம்பித்தேன். என்னை சுற்றி எல்லாமே ஒரு பசுமையை வைக்கணும்னு ஆரம்பித்தேன். அதனால் இந்த பச்சையை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி எல்லோரும் என்னை தேடி வர்றவங்களும் சரி, நம்ம பைரவர் நம்ம டெம்பிளுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வர்றவங்களும் சரி, இன்றைக்கி பச்சை கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. பசுமை தாங்க இந்த உலகமே. உலகத்தில் பசுமை தான் எல்லாமே நிறைந்தது. அந்த நிறைந்த மனதுக்கு பசுமை வேணுங்கிறது என்னுடைய நிலை. ஓகே, உலகம் தோன்றிய நாள் முதல் வந்து ஜோதிடம் வேறு வேறு விதத்தில் வந்து அந்த கலை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு முதல் கால் பெருவிரல் ரேகை பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நீங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கான கேள்வியும் வேணும். ஏன் எந்த ஜோதிடத்தையும் நம்பாமல், அல்லது எந்த ஜோதிடத்தையும் பின்பற்றாமல், எந்த ஜோதிடத்தையும் தொடர்ந்து வராமல் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்போம், இது மூலமாக கண்டுபிடிப்போம் எப்படி தோணுச்சு, எதுக்காக தோணுச்சு, ஏன் தோணுச்சு? எப்படி தோணுச்சு, ஏன் தோணுச்சு, எதுக்காக தோணுச்சு, மூணு கேள்வி. எப்படி தோணுச்சுங்கிறது எனக்கு தெரியாது. அது பைரவர் தான் நான் குறுக்கிட்டு சொல்ல முடியும். பைரவருடைய அருள் தான் சொல்ல முடியும். நான் அந்த கட்டங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு ஜாதகத்தை கையில் விரித்து காமிச்சு முடிட்டிங்கன்னா அந்த கட்டத்தை நான் கரெக்டாக என்னால் சொல்ல முடியும். நான் ஜாதகத்தை முழு மூச்சா ஜாதகத்தினுடைய இன் அண்ட் அவுட்டு, அதாவது ஜாதகத்தினுடைய கட்டங்கள், ராசி, நட்சத்திரம், லக்னம், ஓரை, இதெல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பற்றி அடிப்படை தெரிஞ்சுக்கணுங்கிறதா இருந்தேன். அது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கால் ரேகைங்கிறது, இந்த ஜோதிடம்னா என்னென்னு கற்றுக்கக்கூடிய கலைக்கு முன்னாடியே இந்த கால் ரேகையை பற்றின எனக்கு ஒரு உந்துதல் வந்ததுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு பேசிக்காக ஜாதகம்னா என்னங்கிறது கற்றுக்கணும்னு முடிவெடுத்து அதை கற்றுக்கிட்டேன். இந்த கால் ரேகையை எடுத்து வச்சு நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தது என்னுடைய 19-17-18 வயதுலேயே ஆரம்பிச்சிட்டேன். 19 வயதில் ஃபுல் பிளட்ஜில் இறங்கிட்டேன். ஸ்டடீஸில் பெரிய கவனம் இல்லை. இது தோணுறதுக்கு காரணம் முழுசு நான் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக இருக்கிற போது ரொம்ப பைரவருடைய பற்றல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பைரவருடைய பற்றல் அதிகமாக இருக்கிற போது அந்த பைரவருடைய உந்துதலில் தான் இது எனக்கு ஒரு எண்ணங்கள் உள்ளே வந்துச்சு. இந்த பைரவருடைய எண்ணங்கள் உள்ளே வந்ததுனால இந்த ரேகைங்கிறது அவன் கொடுத்தது தான். ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட தெரியப்படுத்திகிட்டே இருக்கான். நான் ரொம்ப தியானங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஏதாவது ஒரு குறிகள் இருந்துக்கிட்டே இருக்கும், நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், முத்திரைகள் இருந்துக்கிட்டே இருப்பேன். அந்த முத்திரைகளில் வரக்கூடியதான் இந்த உந்துதல். இந்த உந்துதலில் வரக்கூடியதான் அந்த சக்தி பைரவர். அந்த பைரவர்னுடைய எண்ணத்தினால தான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணேன். இன்றைக்கி 18 வருடங்கள் ஆயிடுச்சு பார்க்க ஆரம்பித்து. ஏன் இந்த நிலைப்பாட்டுகள் எடுத்தேன் அப்படிங்கிறது, நான் எடுக்கணும் இதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது இல்லை.
இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேமிலியில் பிறந்தேன், அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு, ஏன்னா ஒரு 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 தொழிலில் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேர் வச்சு வேலை வாங்குற அளவுக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த ரேகை ஆன்மீகம் இப்படின்னு நான் உள்ளே வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க பைரவர் தான். நான் வந்து இன்றைக்கி திடீர்னு நான் ஒரு முளைச்சம் காளான் இல்லை, நான் இது வேறு ஒரு பல தொழில் பண்ணிவிட்டு இந்த தொழிலுக்கு நான் வரல. நான் என்னுடைய அரியா வயதிலிருந்து ஆன்மீகம், அதிலிருந்து இந்த ரேகை ஜோதிடம் ஆன்மீகம் இந்த ரிசர்ச் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இதுலேயே இருந்துகிட்டு இருக்கேன். இதை எடுத்து ரிசர்ச் பண்ண கால் ரேகைங்கிறது நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். இப்போ இந்த கால் ரேகைங்கிறது ஒரு ரூபாய் காயின் என்ன அகலம் இருக்குமோ அந்த ஒரு ரூபாய் காயினில் தான் லைஃபை சொல்லணும். நம்மளுடைய முடி ரோகம், முடி என்ன திக்னஸ் இருக்கோ அதுக்குள்ளே வரக்கூடிய கோடுகள், அந்த கோடுகளை கணக்கிட்டோம்னா ஒரு மனிதனுடைய லைஃபு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது என்னால் தெளிவுபடுத்த முடியும், துல்லியமாக தெரியப்படுத்த முடியும். அதாவது நான் ஒவ்வொரு டைம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்கள் ரேகையை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, உங்களை பற்றி நான் சொல்கிறேன். அப்போது என்ன அர்த்தம், இப்போ ஒரு விஷயம் ஒரு மனிதன் நம்மளை சந்திக்க வர்றாங்க அப்படின்னா அந்த ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்கிட்டாங்கன்னாவே போதும் அவங்கள பற்றி நான் தெரியப்படுத்த முடியும். அதை பற்றி கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கூட, பொதுவாக ஜோதிடம்ங்கிறது ஒரு அழகான கலை, ஜோதிடக்கலையை வந்து நம்மளாம் ஜோதிடர்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்தும் இருக்குது. நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த ஜோதிடக்கலையை படித்து தெரிஞ்சு விஷயத்தை புரிஞ்சு இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 ஆண்டுகளாக இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க இல்லையா. கால் பெருவிரல் ரேகை அப்படிங்கிறது வந்து இப்போ கை ரேகையை பார்த்தோன்னா நீங்கள் கற்றுக்கிட்டா நான் உங்ககிட்ட வந்து பாடம் கற்றுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த கால் பெருவிரல் ரேகையை வந்து எங்கே கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அடிக்கடி நான் எத்தனையோ பேட்டியில் சொல்லியிருப்பேன், எத்தனையோ ரைட்டப்பில் பண்ணியிருப்பேன், யாருக்கிட்டே கற்றுக்கலது. இது யாரும் குரும் கிடையாது. நான் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்கிற போது எனக்கு குருவே பைரவர் தான் குருன்னு சொல்லுவாங்க, யாரும் மனிதர்களை தான் குருன்னு சொல்லுவாங்க, நான் ஒருத்தந்த கடவுளை குருன்னு சொல்லிகிட்ருக்கேன். இது நான் ஒரு தொழிலாக பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் இறங்கலை, நான் போய் கற்றுக்கிட்டு வந்து இதை ஆரம்பிக்கணும்னு இல்லை, நான் இதை எடுத்து ரிசர்ச்சாக பண்ணேன். ரிசர்ச்சுக்கு அர்த்தம் வேறு, கற்றுக்கிட்டதை அர்த்தம் வேறு, இதை நம்ம தொழிலாக பண்ணுறது அர்த்தங்கள் வேறு. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கால் ரேகைங்கிற எனக்கு ஒரு உந்துதல் வருது. பைரவர் முழு சக்தி காலில் தான் இறக்கி வச்சுருக்கான், பெருவரில் தான் இறக்கி வச்சுருக்காங்கிறது ஐதீகம் இருக்குது. எல்லா சிவன் கோயில் இருக்கக்கூடிய கால பைரவரை அந்த காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நம்ம கோயிலை லாக் பண்ணிவிட்டு சாவி அங்கே வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லுவாங்க. முழு சக்தியும் பாதத்தில் தான் இறக்கி வச்சுருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த கால் ரேகை பொறுத்த வரையிலும் நான் எடுத்து ஆராய்ச்சி பண்ணின காலகட்டங்கள் என்னுடைய அரியா வயதில், கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயதில் ரொம்ப ஆன்மீகம் பட்டுதல் அதிகமாக இருந்ததுனால தான் இந்த ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணினேன். இப்போ இந்த கோடுகளை கணக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம தெரியப்படுத்தணும். அந்த கோடுகள் வரக்கூடிய கோடுகள், முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸில் இருக்கும். இந்த ரேகையை வச்சு பார்க்குற போது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிற தெளிவாக தெரியப்படுத்த முடியும். இன்னொன்று, இதுதான் பிரச்சனையில் வந்து உட்காந்துருக்காங்கிற என்னால் சொல்ல முடியும். இதுக்கு தீர்வுங்கிறது அது பைரவர்கிட்டன்னு உத்தரவச்சிடறேன். அதனால குருங்கிறது என்கிட்ட யாரும் கிடையாது. குருங்கிறது நான் முடிவெடுத்து இதுதான் உங்களுக்கு தீர்வுங்கிறத நான் சொல்கிறதில்ல. ஒரு நாள் டைம் எடுத்து ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி வர்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னை வந்து சந்திச்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் ரேகை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாள் டைம் எடுத்து என்னுடைய ப்ரேயரில் என்னுடைய உத்தரவு, அதுதான் தெய்வத்துக்கிட்ட உத்தரவுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த ப்ரேயரில் பார்த்துட்டு அவங்களுக்கு வழி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க பைரவருடைய அருளால். ஓகே, உங்களை தவிர நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வித்தியாசமான ஜோதிடக்கலையை வேற யாராவது எங்காவது பார்க்கறதாக உங்களுக்கு தகவல் வந்திருக்கா, இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? இல்லை, நானும் இது எவ்வளவோ நான் எல்லாமே நெட்லேயும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். யாராவது டோப் பிரிண்ட்டை வச்சு பார்க்குறாங்களா அப்படின்னு, அதாவது பாதத்தை வச்சு சில இதெல்லாம் ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாதத்தை வச்சு சொல்லுவாங்க. ஆனால் பெருவரில் நம்ம கை பெருவரில் எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த டாக்குமெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி இந்த கால் பெருவரில் இதுதான் இந்த இடத்த வச்சு தான் நான் பார்க்குறேன். பாதத்தை முழு பாதத்தை வச்சு நம்மளோட முழு உடம்பினுடைய அந்த பாதம் அதை வச்சு பார்க்கறது நிறைய இருக்காங்க. பெருவிரல் டோ, இந்த டோங்கிறது இதுதான், இந்த கை பெருவரில் இருக்கிற மாதிரி கால் பெருவரில், இந்த ரேகையை வச்சு உலகத்திலேயே யாருமே இல்லை. இதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிசர்ச் ஓரியன்டேட்டில் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் படித்தேன், எப்படி நம்ம வந்து கைராக வந்து நம்ம டாக்குமெண்ட்டுக்குள்ள எடுக்கிறோமோ அது மாதிரி கால் பெருவரில் எடுக்கலாம், இந்த அதாவது இந்த திருட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுக்கலாம்னு டெல்லியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இதுவும் நம்ம இனிமேல் நம்ம இதை எடுத்துக்கலாம், இதில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி அந்த கால் ரேகையில் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சான்றிதழ். அது மாதிரி இந்த ரிசர்ச் ஓரியன்டேட்டில் பார்க்குற போது இது வரைக்கும் யாருமே இல்லை. அதுக்காக தான் நிறையா வந்து இப்போ கிளாஸ் எடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, கூடி விரைவில் அதை நிகழ்த்த போகிறேன், நடக்கும் பைரவருடைய அருளால். இப்போ பெருவிரல் ரேகையை வச்சு பார்க்கும்பொழுது பொதுவாக ஜோதிடம் பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு ஒரு கையும் பெண்களுக்கு ஒரு கையுமா ஜோதிடக்கலையில் இருக்குது, அது வலது கையா இடது கையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் ஒரே விரல், அது பெருவிரல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைக்கும் எல்லா இனத்துக்கும் அது நீங்கள் ஒரு அனிமலை கூட்டு வந்தால் கூட அது அந்த பெருவிரல் தான் வேணும், அது எந்த பெருவிரல், ஏன் அந்த ஒரே ஒரு பெருவிரல் மட்டும் நீங்கள் காட்ட சொல்லுங்க?
கரெக்டு. அதாவது இப்போ நான் வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணினேன், இதை வந்து நான் எங்கேயும் கற்றுக்கிட்டு வரலைங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஆண்களுக்கு எடுக்கிற போது சரி, பெண்களுக்கு எடுக்கிற போது சரி, அந்த வலதுகால் எடுத்து தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7000 மனிதர்கள் ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணேன். ஆராய்ச்சி பண்ணினதில் கண்டுபிடிப்பில் நான் சொல்கிறது, இந்த கால் ரேகைங்கிறது ஒரு மனிதனுடைய உடலில் அங்கத்தில் இருக்கக்கூடிய அங்கம் ஒரு பார்ட்டில் தான் வரக்கூடியது இந்த ரேகை. எதுவுமே இது வந்து நம்ம வந்து ஜாதகம் கூட வந்து 10 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் பிறந்த நேரம் மாறிச்சுன்னா ஜாதகம் மாறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ரேகை பொறுத்த வரையிலும் உடம்பில் இருக்கக்கூடிய அங்கம் ஒரு பார்ட்டில் ஒரு பெருவிரல், அந்த பெருவிரலில் இருக்கக்கூடிய கோடுகள், அந்த கோடுகளில் கணக்கிடுற போது சரியாக வருங்கிறது என்னுடைய கணிப்பு. ஒன்று, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரிங்கிறது, நான் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணின காலகட்டத்தில் இந்த பெருவிரல் ரைட்டு வலது இதுதான் எடுத்து நான் ரிசர்ச் பண்ண ஆராய்ச்சி பண்ணினேன், அதிலிருந்து கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் வலதுகாலில் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடுகள் வரக்கூடிய நிலைப்பாடுகள் அதனுடைய பார்ட் இடம் மாறும், அந்த உள்ளே வரக்கூடிய வடிவங்கள் மாறும், அந்த வடிவத்தில் தான் வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இதை எடுத்து பார்க்க ஆரம்பித்த காலகட்டம் இந்த ரைட்டில் இதை எடுத்து ரிசர்ச் பண்ணி இதை பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ பொதுவாக வந்து நான்லாம் வந்து நம்ம அது கிளி ஜோசியம் பார்க்குறவங்களா, நார்மல் ஜோசியம் கை காட்டும் போது உங்களுக்கு இவ்வளவு குழந்தை, இவ்வளவு கல்யாணம், இவ்வளவு காதல் தோல்வி, வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்கன்னு கையை பார்த்தே சில ரேகைகளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குபேர மேடு சம்திங் ஏதோ இருக்குன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த மேடுகள், பள்ளங்கள், வாழ்க்கையினுடைய கோடுகள் இதெல்லாமே இந்த அந்த 1 ரூபாய் காயின்ஸோடைய அந்த ரேகையில் அந்த கோடுகள்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஏற்கனவே நம்ம பேசுகிறது நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். கோடுகள் முகம் ரெண்டு விதமாக பேசுவோம். கோடுகள்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு முகத்தை பற்றி சொல்லிடுறேன். முகங்கிறது 1 ரூபாய் என்ன காயின் இருக்கோ அது அமைப்பு தான் அது முகம்னு சொல்கிறோம். கோடுகள் அப்படிங்கிறது உள்ளே வரக்கூடிய, அதாவது நீங்கள் சொல்கிறது பெருவிரல் ரேகைக்குள்ளே அந்த கோடுகளுக்குள்ளே முகம் இல்லை 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 டோட்டல் அமைப்பு. இப்போ நம்ம ரேகை எடுத்தோம், இந்த பெருவிரலை வச்சு எடுத்தோம்னு என்ன சொல்கிறோம், இந்த ஒரு முகம், இது முகம்னு சொல்கிறோம். கோடுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடிய லைன், அந்த லைன் தான் கோடுகள்னு சொல்கிறோம். அந்த கோடுகளில் மொத்தம் 240 வகைகள் இருக்குது, 240 லைன்ஸ் உள்ளே வரும். அதாவது உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமாக இருக்கும். இந்த லைன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ரிசர்ச்சில் நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம். அப்போ இந்த லைன் இதுக்குள்ளே இருந்தால் அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருப்போம். இந்த லைனில் வரக்கூடிய அமைப்புகள் இப்படி இருந்தால், முகங்கள் இப்படி இருந்தால் அவங்க பிரபலமாவாங்க, அவங்க இழப்பில் போயிட்டுருப்பாங்க, ஜெயிக்க முடியாமல் போராடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது கோடுகள் ப்ளஸ் முகம். முகங்கிறது அமைப்பு. இப்போ இவங்களுடைய உடம்பு அமைப்பு இப்படி தான் இருக்கும், முகம்னா இவங்களுக்கு இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறத முகம். அந்த கோடுகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த கோடுகள் சரியை வர 240 கோடுகளில் மனிதனுடைய லைஃப்பில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், என்ன நடந்துச்சு, நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்ல முடியும். அதே போல் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியாது, அதுலையே குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். வந்து உட்கார போது அதனால தான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. உங்களை பற்றி நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ நான் வந்து என்னை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது, என்னுடைய விரல் ரேகையை நான் வந்து கொடுக்குறேன், அல்லது என்னுடைய கணவரது கொடுக்குறேன், என்னுடைய குழந்தைங்களுக்கு கூட யாரோ ஒருத்தருது கொடுக்குறேன், நான் அமைதியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அது ஆண் ரேகையா, பெண் ரேகையா, அல்லது என்னுடைய கணவர் ரேகையா, அவருடைய வயது, இதெல்லாம் எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுது? இல்லை, அது வந்து குணாதிசயங்களை சொல்லலாம், ஆண் ரேகையா பெண் ரேகையன்னு சொல்லவே முடியாது. ஓ, அதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். ரேகை முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு விடுறதில்லை. என்ன காரணம்னா, நம்ம வரக்கூடிய லைன் தான் கிளியராக இருக்குது. இப்போ கூட ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து அனுப்புறது, நாங்கள் எப்படியாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சுவாமி, நாங்கள் வந்து மலேசியாவில் இருக்கோம், சிங்கப்பூரில் இருக்கோன்னு ஒருத்தருக்கு 4 முறை 5 முறை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது, கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. எடுக்கக்கூடிய விதம் அது ஆனா பெண்ணான்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக முடிய முடியாது. நீங்கள் ஒரு அதாவது நம்ம இது வந்து கோடுகள், அந்த கோடுகள் வச்சு தான் பலன் சொல்கிறோம். அந்த பலன் இந்த மாதிரி கோடுகள் இருந்து இந்த மாதிரி பலன் இருக்குங்கிறது ஐதீகம். அந்த கோடுகளை வச்சு ஆண்டாக பெண் ரேகின்னு யாராலையும் கணிக்கவே முடியாது, அதுவே முடியாது. அதே மாதிரி உள்ளே வரக்கூடிய கோடுகள், 240 வகையான கோடுகள் இருக்குது. குணாதிசயங்களை தெரியப்படுத்த முடியும், நிலைகளை தெரியப்படுத்த முடியும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை தெரியப்படுத்த முடியும், இது வரைக்கும் நடந்த விஷயங்களை தெரியப்படுத்த முடியும். போது இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ எவ்வளோதான் நெகட்டிவாக இருக்கவங்கள பாசிட்டிவ் ஆக்கிறது தான் நம்ம முயற்சி. ஆன்மீகங்கிறது அதானே, ஒருத்த எனர்ஜி இல்லாமல் இருக்க அவனை எனர்ஜி கொடுக்கக்கூடியது தான் தான். ஏன்னா இப்போ ஒரு லேடி கன்சீவாக இருக்கும்போது ஒரு ஜோதிடராக உங்களை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அல்லது உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த பெருவிரல் ரேகையிலையும் அது சொல்லப்படுதா? கண்டிப்பாக முடியும். அது வந்து ஆண் பெண் ரெண்டு பேர்த்துடைய ரேகை வேணும், ரெண்டு பேர்த்துடைய ரேகையில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு, ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே குழந்தை தான் பாக்கியம் இருக்குது. ஆண் ஜாதகத்தில் ஒரு குழந்தை தான் பாக்கியம் இருக்குது, பெண் ஜாதகத்தில் ரெண்டு குழந்தை பாக்கியம் இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா,
ஆணை விட பெண் ஜாதக பலமாக இருக்காங்கிறத பார்க்கணும். பலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, பலம் குறைவாக இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்று நின்றும். அப்போ ஆணாக பெண்ணாக இன்றைக்கி இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆண் வாரிசு இருக்கணுங்கிறது எவ்வளோ பேர் என்னையும் கேட்பாங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்குது, அடுத்தது நாங்கள் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது அந்த ரேகை பார்த்து என்னால் கணித்து கரெக்டாக இருக்குது கரெக்டாக இல்லைங்கிறத என்னால் தெரியப்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் ஒரு இயற்கையான ஒரு எண்ணங்கள், இயற்கையான ஒரு ஆசைகள், ஆண்கிறது ஒரு ஆணி வேர், அந்த ஆணி வேர் ஆசைப்படுறது பைரருடைய எல்லாத்துக்கும் நல்லது நடக்குங்கிற பிரார்த்தனை. நீங்கள் வந்து சமூக சிந்தனைகள், சமூக பொறுப்புகள், சமூகத்திற்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பைரவா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற விஷயத்து மூலம். அதை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, நிறைய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம்னா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினா எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும்? இல்லை அப்பாயின்மெண்ட்டுங்கிறது நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 7 தான் பார்க்குறேன், 5 பேர் பார்த்துட்டு இருந்தேன். 5 to 7 டெவலப் பண்ணியிருக்கீங்க. இல்லை என்ன காரணம்னா வரவங்க வந்துட்டு திரும்பி போகிறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 4 பேர் வந்துடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது இது கமர்ஷியலாக கிடையாது, ஒன்று இந்த ரேகை வச்சு பார்க்கறனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. பார்க்கக்கூடிய நேரங்கள் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்தில் முடிஞ்சா கூட பார்க்கக்கூடிய நிலைமைகள் ரொம்ப அந்த ஐயில் ஐ ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க வேண்டிய இந்த லென்ஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இப்போ 7 பேர் இந்த ஃபோன் நம்பர் போயிட்டுருக்கலாம், அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கலாம். எங்கே பார்க்குறதுங்கிறது வந்து என்னுடைய ஃபோனில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற போது எந்த இடத்துல நான் இருக்கிறது பேஸ் எல்லாமே ஈரோடு, சென்னை, 2 இடத்துல பார்த்துட்ருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் சென்னையில் பார்க்க இந்த ஒரு 1 or 2 இயர்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு மேலே நான் பார்க்குறதே இல்லை வெளியில். பைரருடைய அருளால் கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்குங்கிறது தான். எல்லாருமே அதை கேட்டுட்ருக்காங்க, நாங்கள் 1 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு. யாரும் கடவுள் உங்களுடைய காலை எப்போ பிடிச்சி நான் ரேகை எடுக்கணும்னு பைரவர் நினைக்கிறேன்னா அது நடந்தே தீரும், விரைவில் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பைரவா. ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை தொடங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு குழந்தைகிட்ட கேட்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க. சில ரொம்ப முக்கியமானவங்க மட்டும்தான் எனக்கு ஒரு அனாதை ஆசிரமம் வைக்கணும், ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்கணும், இயலாத பெண்களுக்கு ஒரு ஆசிரமம் மாதிரி வைக்கணும்னு சில பேர் சொல்கிறத கேட்டது உண்டு. நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அப்புறம் பேசுவோம், ஏன் இதை ஆரம்பிச்சிங்க? சம்மந்தமில்லாத குடும்பத்திலிருந்து நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரேன். எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆன்மீகத்துக்கு. எல்லாரும் குழந்தைகளாக வளர வளர பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வத்துக்கு போகிறது வழக்கம் உண்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவள்பூந்திரை வில்லேஜில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், பெருமாள் கோயில், அங்காளம்மன் இந்த மாதிரி அம்பாள் கோயிலுக்கு போகிறது இயற்கையான நடைமுறைகள் இருக்கக்கூடியது. எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆன்மீகவாதியாக சம்மந்தமே கிடையாது. எல்லா தொழிலும் அக்ரிகல்ச்சர் இப்படி போயிட்டுருக்கக்கூடிய பெரிய குடும்பம். ஏன் வந்த அப்படிங்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பைரவர் தான். ஏன் இதை ஆரம்பித்தேன்னு காரணம் முழுக்க முழுக்க பைரவர் தான். நான் ஆன்மீகங்கிறது அடி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் 2004 2002 நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு 2002 இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 2004 இதில் வரக்கூடிய பைசா நாம் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது தீர்க்கமான தெளிவான முடிவெடுத்தேன். இன்றைக்கும் ஒரு ஃபீஸ் எனக்கு தச்சின்னு சொல்லிட்டு 1000 வச்சாலும் சரி 10000 வச்சாலும் சரி அது ட்ரஸ்ட்டுடைய அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டுறேன். இது மக்கள் காசு, மக்களுக்கே போய் சேரணும்னு முடிவு பண்ணேன். அப்போ 2004 அப்போ என்னுடைய 24வது வயதில் 2004 நான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டேன். 24 வயதில் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து இன்றைக்கி அதனுடைய மகத்துவம் நான் சொல்கிறக்கு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா யாராரோ எங்கெங்கேயோ இருந்து சாமி இன்றைக்கி ஒரு 10000 போட்டிருக்கோம், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய குழந்தைக்கு வச்சுக்கிறாங்க, நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கு நீங்கள் வச்சுக்கிறாங்க, கட்டிட்டு இருக்கிற கோயிலுக்கு வச்சுக்கிறாங்க, அன்னதானத்துக்கு வச்சுக்கிறாங்க, இது எல்லாமே அந்த பைரவருடைய சக்தி அருள் தான். இது மக்களுக்கே போய் சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அது இன்றைக்கி சரிவர இயங்கிட்டிருக்கு பைரவ ஃபவுண்டேஷன், பைரவ பீடம். பைரவா ஃபவுண்டேஷன் மூலம் நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு புத்தகம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு உணவுகள் பண்ணுங்க, இது நிறைய இடங்களில் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் மருத்துவர் இல்லை, மருத்துவம் படிக்கலை, மருத்துவம் சம்மந்தமாக எதுவுமே தெரியாத ஒரு ஆள், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே செலக்ட் பண்ணி அந்த டாக்டர்ஸ் உங்களுக்குள்ளே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதுக்காக எப்போ முடிவு பண்ணீங்க? எப்பவுமே ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். தெரிஞ்சிக்க முடியலைங்கிற விஷயத்துக்கு அதை யாரை வச்சு பண்ணலான்னு நம்ம அடுத்த கட்ட முடிவு போயிடணும். நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு தெரியலையே தெரியலையேன்னு நீங்கள் குழப்பிட்டுருக்காதீங்க. இப்போ நான் முடிஞ்சால் டாக்டர் படிக்கலாமா என்னமோ தெரியாது, படிக்கலாம்னு நினச்சா படிக்கலாமா தெரியலாது, வயது இருக்கான்னு தெரியல. ஆயுர்வேத டாக்டர்ஸ் அதெல்லாம் படிக்கலாம் இல்லை, பட் எனக்கு அதில் எண்ணங்கள் இல்லை. பார்த்து இன்றைக்கி எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. சரி, நம்ம அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா என்ன அப்படிங்கிறது அது டாக்டர்ஸ் உள்ளே கொண்டுட்டு வந்தேன். கேன்சர், கிட்னி இந்த ரெண்டும் என்னுடைய டாக்டர்ஸ் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. கடந்த ஒரு 15 வருடங்களாமே இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து
கேன்சர் கிட்னி மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்ட் ஆப்ரேஷன் நிறையா 18 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே அந்த ட்ரஸ்ட் பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா. இந்த பைரோ ஃபவுண்டேஷன் மூலிமா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறது. முடியாதுங்கிற பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. முடியாதுங்கிற பேஷண்ட்ஸ் இந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர் மூலிமா எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஆயுர்வேதாவில் கேன்சர் கொடுக்குறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு டாக்டர்ஸ் முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. இந்த பைரவானுடைய ஹெல்த் கேர்னு, பைரவா ஃபவுண்டேஷன் கீழே பைரவா ஹெல்த் கேருங்கிறது அது ஒன்று, பைரவா ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது ஒன்று, பைரவா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுங்கிறது. இதுவரை பைரவா ஃபவுண்டேஷன் கெட்டு இதுக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேன்சர் கிட்னி இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கிறது. காரணம், மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் கேன்சர் கிட்னி. அதாவது கண் முன்னாடியே அவங்களுடைய வேதனைகளையும் கஷ்டத்தையும் பார்க்கும்போது அது ரொம்ப வேதனை. இப்போ அதை டாக்டர்ஸை போட்டு 15 வருஷமாக வைத்தியமாக ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 100,000-ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. அது பைரவருடைய அருள் தான். அதே போல் ரூரல் டெவலப்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது என்னுடைய வில்லேஜை சுற்றியும் இருக்கக்கூடிய என்னால் முடிஞ்சது அப்பப்போ ஏதாவது ஒரு உதவிகள், தண்ணி வசதிகள் பண்ணி கொடுக்குறதும், ஒரு போர்வெல் பண்ணி கொடுக்குறதும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ரூரல் வந்து ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டிச்சு வேலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்னால் முடிஞ்சது எல்லாமே மக்கள் சேவைகளை கொண்டு போகணும்னு பண்ணிகிட்ருக்கேன். அது கடந்த 18 வருடமாக ரொம்ப அற்புதமாக இயங்கிகிட்ருக்கு. ஓகே, ஒவ்வொரு கேள்விக்குள்ளும் 1000 கேள்விகள் கேட்குற அளவுக்கு உங்களுடைய துணிப்புகள் இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கேட்க முடியாது. அதனால் தொடர்ந்து வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்க முடியும் போல இருக்குது. இறுதியாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி, செவ்வாய்க்கிழமைகளில் இந்த விளக்கு பூஜை பண்ணுறீங்க. பொதுவாக ஒரு விளக்கு பூஜை பண்ணி அதை ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஒளிபரப்பு செய்யப்படுறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய விஷயம், ஜோதிடர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் நேரலியாகவே 1 மணி நேரம் வந்து 5-6 மணி வரைக்கும் எல்லாருமே பார்த்து அதை பார்க்க அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்து இனியாவது செய்யணும்னு சொல்லி தூண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் பேர் அதை வந்து பார்த்து தொடங்கி இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? அதாவது ஜோதிங்கிறது, மனிதனுக்கு ஜோதி ஒன்று வேணும். அற்புதமாக காட்சி கொடுத்தான்னு சொன்னோம், அது ஒரு ஜோதி தான். ரொம்ப அற்புதமாக பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறது, விளக்கு வச்சும் பிரகாசமாக எரிஞ்சிச்சுன்னு சொல்கிறது ஒரு ஜோதி. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் கடைபிடிங்க, வணங்குங்க, எந்த தெய்வம் வேணாலும் இஷ்ட தெய்வமாக வச்சுக்குங்க. ஆனால் ஒரு விளக்கொன்று பற்றி வச்சுட்டு அதை ஜோதியாக ஏற்றிட்டு நீங்கள் கடைபிடிச்சு ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய பலம், முருகனை நினச்சிக்கோங்க, கணபதி நினச்சிக்கோங்க, அம்பாளை நினச்சிக்கோங்க, பெருமாளை நினச்சிக்கோங்க, பைரவன் நினச்சிக்கோங்க, சிவன் நினச்சிக்கங்க, எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் அந்த ஜோதி மூலிமா உங்களை ஆவாகனம் பண்ணுங்கள். பைரவருடைய சக்தி நான் சொல்கிறது. இப்போ இதை எடுத்துக்க, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி நான் பண்ண ஆரம்பித்து எனக்கு ஜபங்கள், அந்த விளக்கொன்று மண்விளக்கு, விசேஷமாக மண்விளக்கு, அந்த மண்விளக்கு பற்றி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த நாமத்தை ஒரு 1008 முறை சொல்லுங்கங்கிறது என்னுடைய கோட்பாடுகள். இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இதை நான் வாய் மூலிமா சொல்லிக்கிட்டே இருந்தேன், சாமி இதை நாங்களும் பார்க்குறோம் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்கள் பைரவா பீடம்னு சொல்லிட்டு எஃபியில் பேஜ், அதுக்குள்ளே போனீங்கன்னாவே எல்லா லைவும் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பூஜைகளும் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர். நான் ஆரம்பித்தது ஒரு 3-4 வருடங்களுக்கு எவ்வரி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தேன். சும்மா ஒரு 4 பேர் 10 பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, 4 பேர் 10 பேர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டில். இன்றைக்கி குறைஞ்சது 2 லட்சம் பேர் செவ்வாய்க்கிழமை, 2 லட்சம். என்னை நேரில் நான் கூட அவங்கள பார்த்துருக்கவே மாட்டேன், யாருன்னு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கி சாமி நாங்கள் இதை பண்ணினோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும், கூப்பிட்டு பேசுவாங்க, ஆஃபீஸில் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சில விளக்கங்கள் கேட்பாங்க. 1 45 நிமிடம் எவ்ரி செவ்வாய்க்கிழமை மாலை 5:30 மணிக்கு 5:30 ஒரு மண்விளக்கு பற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை மட்டும் சொல்லி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 6 வாரம் செய்யுங்க. பைரவருடைய அருள், முழு சக்தி கிடைக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம், பிரார்த்தனை. ரொம்ப நன்றி சுவாமி எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் நேயர்களுக்காக சொன்னதுக்கு. பைரவருடைய அருளால் எல்லாத்தினுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.